புற்றுநோயானது முற்றிலுமாக தடுக்கக்கூடிய குணமாகக்கூடிய வியாதி. முக்கியமான ஒன்று, இந்த புற்றுநோயானது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால், அதாவது ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2 அதில் நம்ம கண்டறியப்பட்டால், இந்த நுரையீரல் புற்றுநோயானது முற்றிலுமாக குணமாகிவிடும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு, ஸ்டேஜ் 4 ஏ பி அந்த மாதிரி ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து குணமாகாது. நம்ம வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல முறையில் அமைத்து கொடுப்பதற்கு நிறைய மருந்துகள், இன்றைய நவீன மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கேஷன்ஸ், கீமோதெரப்பி என்று சொல்கிறோம், இம்யூனோதெரப்பி என்று உள்ளது, டார்கெட்டட் கீமோதெரப்பி என்று உள்ளது, அப்புறம் ரேடியேஷன் தெரப்பி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் அந்த நோயாளிகள், நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கு வலி, மூச்சு விடுதல் சிரமம் அதிகமாக இல்லாமல் நல்ல முறையில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான மருந்துகள் நிறைய இருக்குது. ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட வேண்டும். புகைப்பழக்கம் உள்ளவர்கள், மாசுக்காற்று சுவாசிக்கும் பழக்கம் வேலை செய்பவர்கள், மற்றும் இந்த அசுத்த காற்று மற்றும் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து முழு உடல் பரிசோதனையில் வந்து லோ டோஸ் சிடி ஸ்கேன் என்ற பரீட்சை உள்ளது. அந்த பரீட்சை செய்து பார்க்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த லோ டோஸ் சிடி ஸ்கேனில் வந்து அவங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே இந்த நுரையீரல் புற்றுநோயானது கண்டறியப்படலாம். அப்படி கண்டறியப்பட்டால் நல்ல சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை, மருத்துவ சிகிச்சைகள், கீமோதெரபி சிகிச்சைகள் உள்ளது. அதை எடுக்கும் பட்சத்திலே நோயாளிகள் வந்து இந்த ஆரம்பகட்ட நுரையீரல் புற்றுநோயானது முற்றிலுமாக குணமாகிவிடும். அவங்களுக்கு ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து நமக்கு பெட் சிடி ஸ்கேன் எடுத்து என்ன ஸ்டேஜ்னு உறுதிப்படுத்திவிட்டு அவங்களுக்கு வந்து கீமோதெரபி சிகிச்சை, மற்றும் அவங்களுக்கு கீமோதெரபி முடிந்தவுடன் அறுவை சிகிச்சையும் பண்ணி அவங்களுக்கு நல்ல முறையில் அந்த வாழ்க்கை தரத்தை நீடிக்கலாம். இந்த நுரையீரல் புற்றுநோயானது கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய வியாதி ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால். ஆரம்ப நிலையில் என்றால் நம்ம வந்து வருஷம் பார்க்கணும். யாரால் ரிஸ்கி குரூப், யாருக்கெல்லாம் அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் இருக்குதோ அவங்களுக்கு இந்த லங் கேன்சர் எர்லி டயக்னோசிஸ் ஆரம்பத்தில் நம்ம கண்டறியப்பட்டால் இந்த நுரையீரல் புற்றுநோயானது முற்றிலுமாக குணமாகிவிடும்.